இந்த மாதிரி இப்போ சிறுவர் மலர் இந்த மாதிரி இதெல்லாம் பிள்ளைங்க செய்தது தான் பிரேக்லேயோ இல்லை எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த கிராஃப்ட் பீரியடு அப்படி இருக்கக்கூடிய பீரியட் டைமில் நாங்கள் யூஸ் பண்ணி பிள்ளைங்களே இதை கட் பண்ணி ஒட்டுவாங்க இதை படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் சிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நடிக்கவும் செஞ்சு காட்டியிருக்காங்க இது ஜோக்ஸுக்காக இது வந்து கேலண்டரில் வரும் இல்லைங்களா மருத்துவ குறிப்பு அதை அப்படியே யூஸ் பண்ணி டெய்லி கிழிக்க கிழிக்க ஒரு வேஸ்ட்டாக அதை நாங்கள் தூக்கி போடுறது இல்லை அதை தூக்கி போடாமல் கொண்டு வந்து பசங்கள்கிட்ட கொடுத்து அதை ஒட்டி அதை வந்து படிப்பாங்க டெய்லி யார் ஒவ்வொரு குரூப்பு ஆக்டிவிட்டியாகவும் நான் இதை கொடுப்பேன் தனித்தனியாகவும் ஃப்ரீ டைம்லாம் அவங்க இன்ட்ரெஸ்டடாக யாருக்கு எது பிடிக்குதோ அவங்க உட்காந்து படிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேப்பர்ஸில் வரும் இங்கிலீஷும் லாங்குவேஜும் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் பேப்பர்ஸ் கட்டிங் எடுத்து இது வந்து ரெண்டு விதமாக உதவும் எனக்கு என்ஜிசிக்கும் ஒரு ஒர்க் ஆகிடுச்சு பிள்ளைங்க சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அதனுடைய எது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த பேப்பரில் வரும் இல்லைங்களா அப்போ அதெல்லாம் கலந்து பேசுகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பிள்ளைங்களோட நாங்கள் வந்து பேசுறோம் வேறு சப்ஜெக்ட்லையும் வருது எல்லா லெசன்லையுமே நெகிழி பொருட்கள்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்போ இந்த மாதிரியான தண்ணியாக இதெல்லாம் இந்த மாதிரியாக ஒர்க் பண்ணும்பொழுது அவங்க இது மட்டும் இல்லாமல் லஞ்ச் ஹவரில் ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு வேலை செய்வாங்க இதையே கண்டினியூஸாக செய்யணும் கிடையாது ஏபிஎல் காசு இருக்குது ஸ்டோரி புக்ஸ் பண்ணி போட்டுருக்கேன் டெய்லி அவங்களே என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க லஞ்ச் டைமில் முடிச்சுட்டு விளையாடாமல் குரூப்பில் உட்காந்து அவங்களுக்கு தேவையான வார்த்தை தினமுமே அவங்க வந்து ஒரு பத்து வார்த்தைகள் பத்து எழுதுனா கூட போதும் எழுதிடுவாங்க உங்க சிறுவர் மலர் பார்த்தோ இல்லை இதை பார்த்தோ இல்லை காசு பார்த்தோ அவங்க லெசனுக்குள்ளே போயிட்டு கூட இப்போ புத்துணர்ச்சின்னு படிக்க வரல அவளுக்கு அப்போ அந்த மாதிரியான புதிய புதிய வார்த்தைகள் வந்து எழுதி அவங்கவுங்களுக்கும் ஃபைல் இருக்கும் டெய்லி எழுதிட்டே வருவாங்க நாங்கள் வந்து நியூஸ் பேப்பருக்குள்ளே வச்சுருக்கோம் நியூஸ் பேப்பர் அப்படி மடித்து அந்த ஃபைலில் வச்சுருப்பேன் ஓ வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து அது அவங்கவுங்க ஃபைலில் வச்சுருக்கோம் அவங்கவுங்க படித்தது முடிஞ்ச அளவுக்கு 90% திருத்திடுவேன் திருத்தி இந்த மாதிரி நிறைய ஒர்க் கொடுக்கறதுனால கரெக்ஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர மற்றபடி பிள்ளைங்க வந்து ரீடிங்லாம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெய்லி அவங்களாம் இன்ட்ரெஸ்டாக படிக்கும் பொழுது புரிஞ்சுக்கிறாங்க நல்லாவே கொஞ்சம் சில புதிய வார்த்தைகள் படிக்கும்போது தான் கஷ்டப்படுவாங்க அந்த இடத்துல எழுத்து கூட்டி படித்தாலும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அவங்க படித்ததை சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க